அவர்கள் எண்ணிக்கொள்வது போல அங்கே குறி பார்க்கிறார்கள், இலக்கு பார்க்கிறார்கள். அந்த தைய முட்டியை நாங்களே அடித்து விட வேண்டும், நாங்களே வெண்டு விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா. நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான், நான், நான் என்று அவர்கள் முனைந்து கொள்ள, அதை தடுப்பவன் நான், நான் என்று தண்ணீர் அடிப்பவர்கள் அங்கே துணிந்து விட்டார்கள். ஒருவருக்கு மூன்று பேர் தண்ணீர் ஊற்றுகிறார்களே, அதற்கு மேலாக அந்த தயிர் முட்டி மேலும் மேலுமாக சென்று வருகிறது. எப்பொழுது அடிக்க இருக்கிறார்கள், எப்பொழுது இது அடிந்து தயிர் அங்கே முட்டியிலே இருந்து கீழே ஒழுகிக் கொள்ளும் என்று எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நன்றாக களைத்து விட்டாலும் நாங்கள் எங்கள் குறியை தவறவிட மாட்டோம் என்று எண்ணிய வண்ணமாக அங்குமெங்கும் அலைந்து அலைந்து திரிகிறார்கள் அல்லவா. மனிதருடைய வாழ்க்கையிலே எங்கே நாங்கள் நல்லதை பெற்றுக் கொள்ளலாம் என்று அலைந்து அலைந்து திரிபவர்கள் போலே இவர்கள் அங்குமிங்குமாக குறிவைத்திருக்கிறார்கள். நேரம் போனாலும் நாங்கள் கொண்டு வந்த அந்த தீப்பந்தங்களை எல்லாம் எரித்து சுழற்றி அடித்து விடுவோம் என்று இன்னமும் அங்கே இருக்கின்ற அந்த தீப்பந்தங்கள் இப்பொழுது ஒரு பக்கத்திலே தயாராகி கொள்ளுகிறது. ஆமா, ஒளிக்காக ஏற்றுகிறார்களா இல்லை விளையாட்டுக்காக ஏற்றுகிறார்களா என்று நாங்கள் பார்ப்போம். ஒரு புறம் நீர் அடித்துக் கொள்ள, இன்னொரு புறம் நுட்பமாக தீப்பந்தம் துரத்திக் கொள்ள, தயிர் முட்டி மேலங்கேலுமாக சென்று வர இது வெல்லுகிறது. யார் வெல்லுகிறார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் கண்டபெருமாத்மா சக்கர வடிவிலே இருந்து கொண்டு பொறுமையாக நோக்கி கொண்டு இருக்கிறார். அவர் அப்படித்தானே இதையும் பக்குவமாக பார்த்துக் கொள்ளுவார் அல்லவா. அத்தகைய தெய்வத்தினுடைய அந்த தன்மை அங்கே ஆலயத்தினுடைய தெற்கு மீனிலே சக்கர ஆழ்வாரத்திலே நாங்கள் எல்லாம் பார்த்துக் கொள்ளுகிற பொழுது இந்த அருமையான அந்த உருகிலே முட்டி இப்பொழுது நன்றாக பதிந்து விட்டது. ஆனால் அவர்களுக்கு குறி வைக்காமல் எங்கேயோ பார்த்திருக்கிறார்கள் என்று என்ன தோன்றுகிறது அல்லவா.